ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆள்காட்டி விரல் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன குழி போட்டுவிட்டு, இந்த குழியிலலாம் வந்து சிகப்பு வெள்ளை முள்ளங்கி போட்டு விதை வந்து போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன். லேசாக மேலால் போட்டாலே நல்லா முளைச்சிக்கும். மீதி இருக்கிற கேப்பில் வந்து மல்லி கொத்தமல்லி இருக்கு இல்லையா, மல்லித்தலை ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி புதுசாக போடணும். இந்த முள்ளங்கி போட்டுட்டு இடையில இருக்கிற கேப்பில் வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம். நான் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே ஃபுல்லாமே எல்லா குழியிலையும் நான் வந்து போட்டு விட்டுட்டேன் பாருங்கள். லேசாக வந்து நம்ம மேலால் தெரியற மாதிரி போட்டு விட்டுருணும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி ஒரு கல், இப்போ பாருங்கள் நான் ஒரு கல் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு ஒன்றா ரெண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு அட்ட டைமில் வந்து மல்லித்தலையும் வந்துடும், முள்ளங்கியும் வந்துடும். வெயில் காலங்கிறதுனால முள்ளங்கி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரலாம். பாருங்கள் மல்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து மல்லியை வந்து விதைச்சி விட்டுடலாம். தண்ணி விடும்போது நம்ம மெதுவாக தான் விடணும், ஏன்னா வந்து மல்லி வந்து அங்கே ஒரே இடத்துல போய் சேர்ந்துடும். இங்கேயும் பாருங்கள், இதுக்கிடையில் இங்கே விதை எல்லாம் கலந்துருச்சுங்க. மல்லி அப்புறம் வந்து சிகப்பு முள்ளங்கி கீரை எல்லாம் கலந்துருச்சு.